வாழ்க வளமுடன் பழைய பேப்பர் சேனலுக்கு தமிழர்கள் அனைவருமே அன்புடன் அழைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவில் வந்து நம்மளுடைய பழைய பேப்பர் சேனலை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி இன்றைக்கி வந்து ஆண்மைய அதிகரிக்கிறதும், உடம்பில் இருக்கிற ரத்தங்களை சுத்தப்படுத்துவதும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதும், உடம்பை எப்போவுமே ஆரோக்கியமாக வந்து ஹெல்த்தாக வச்சுக்கிறதுக்கும் இரண்டு மூலிகை பழத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த இரண்டு மூலிகை பழங்கள் வந்து நம்ம தமிழகத்தில் வந்து சர்வசாதாரணமாக வந்து ரோட்டு ஓரமாகவும் வயல்கள் வழியிலையும் முள்ளுகள் எங்கே அடர்ந்து கிடக்கிற ஏரியா வழியிலையும் இந்த பழங்கள் வந்து படர்ந்து கொடி கொடியாக போய் அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கக்கூடிய பழம்தான். இந்த பழத்தை யாரெல்லாம் வந்து சிறு வயதிலே பிடுங்கி சாப்பிட்ட அனுபவங்கள் இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இரண்டு பழத்தினுடைய மருத்துவ குணங்கள் வந்து தெரிஞ்சிங்க அப்படின்னா நம்ம வந்து இப்படிப்பட்ட பழங்களை வந்து சிறு வயதில் சாப்பிட்டது உண்மையாக தான் இருந்திருக்கு அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நல்லா வந்து தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ வந்து பார்க்குறீங்கன்னா இப்போ கையில் வச்சுருக்கு பார்த்தீங்களா, இந்த பழத்தின் பேர் வந்து நம்ம ஊரில் வந்து சுடக்கு தக்காளி அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இதை வந்து இப்போ வந்து இப்படி பிடிச்சிட்டு வந்து இப்படி ஊதுனீங்கன்னா பலூன் மாதிரி ஊதும், கீழே அடிச்சிங்கன்னா டப்புன்னு வந்து தெரியக்கூடிய தன்மை இந்த பழத்துக்கு இருக்கிற நண்பர்களே. இந்த பழத்தினோட பழத்தை யாரெல்லாம் வந்து அதிகமாக வந்து சாப்பிட்ருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். இனிப்பு சுவையும் புளிப்பு சுவையும் இருக்கக்கூடிய பழம் இந்த பழத்தை வந்து நம்ம அடிக்கடி எடுத்துக்கிட்டிங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், அதே மாதிரி உடம்பில் இருக்கிற ரத்தங்களை வந்து சுத்தப்படுத்துவதும், உடம்பில் உள்ள கிருமிகளை வந்து அகற்றுவதும், ரத்தங்கள் உடம்புக்கு வந்து மலமலன்னு ஊறுவதும் இந்த பழத்தினுடைய தன்மை வந்து இருக்குன்னு சொல்லி. இந்த பழத்தை வந்து இப்படி பிச்சைங்க அப்படின்னா உள்ளே வந்து பழம் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் பழம். இப்போ வந்து இன்னும் அதிகமாக வந்து பழமாக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் மஞ்சள் கலராக மாறும் இது, சரிங்களா? சின்ன சின்ன தக்காளி மாதிரி விதை மாதிரி சின்ன சின்ன விதையாக வந்து உள்ளே இருக்கும். சாப்பிடுவதற்கு அவ்வளோ ஒரு சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். உடம்பை எப்போவுமே ஆரோக்கியமாகவும் ஹெல்த்தாகவும் வச்சுக்கிறோம். இந்த பழம் வந்து வெறு வயிற்றில் காலையில் எடுத்துக்கிட்டால் ஆண்களுக்கு ஆண்மையை அதிகரிக்கும், நரம்பு தளர்ச்சி பிரச்சனை, உடம்பில் இருக்கிற ரத்தங்களை வந்து சுத்தப்படுத்தி உடம்பில் வந்து மலமலன்னு ரத்தங்கள் ஊறுவதற்கும் இந்த பழம் அவ்வளோ ஒரு உதவி பெறும் நண்பர்களே. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பழம் தான் இந்த பழம். அதுக்கடுத்து ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய பழம் வந்து பூனா புடுக்கு பழம், குரங்கு பழம், மூக்குச்செல்லி பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய பழம் தான் இந்த பழம். இந்த பழத்தை வந்து யாரெல்லாம் சிறு வயதில் வந்து சாப்பிட்ட அனுபவங்கள் இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பழம் வந்து சாப்பிடுவதற்கும் அவ்வளோ ஒரு இனிப்பாகவும் சுவையாகவும் இருக்கும். இந்த பழத்தை நம்ம வந்து அடிக்கடி ஆண்களை எடுத்துக்கிட்டால் ஆண்களுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும், உடம்புல வந்து நல்ல வந்து ஒரு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய தன்மை இதில் இருக்கிற நண்பர்களே. இப்போ இந்த பழம் வந்து அரைக்காய் தான், உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பழம் வந்து மூக்குச்செல்லி போல் வந்து இருக்கக்கூடியது இந்த பழம். இதுவும் இப்படி வந்து ஒடிச்சோம்னா பட்டு பட்டுன்னு வந்து தெரிக்கக்கூடிய தன்மை இந்த பழத்துக்கு இருக்கு நண்பர்களே. இந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து இந்த பழத்திற்கு பார்த்திங்களா இதுதான், இது இப்படி பழுக்கும் சாப்பிடுவதற்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இனிப்பாகவும் புளிப்பாகவும் சுவையாகவும் அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது நண்பர்களே இந்த பழம். இந்த பழத்தும் ஆண்களும் எடுத்துக்கிட்டால் உடம்புக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும், ஆண்களுக்கு ஆன்மீக சக்தியை பல மடங்கு அதிகரிக்கும், தாது பழத்தை நல்லா வந்து வலுப்படுத்தும், நீண்ட நேரம் தாமத்தில் ஈடுபடுவதற்கும் உதவி பண்ணக்கூடியதுங்க இந்த பழம். இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா பழுத்துச்சுனா இந்த மாதிரி இருக்கும் பழம், நல்லா பாருங்கள் எப்படி இருக்குன்னு, இப்படி தான் இருக்கும். இந்த பழத்தை வந்து அப்படியே வந்து இந்த விதையோடு மெண்டு அப்படியே வந்து சுவைத்து சாப்பிடையில அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் உடம்புக்கு வந்து நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியதுங்க. இந்த இரண்டு பழமும் வந்து மூலிகை பழம் நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடியது, சரிங்களா? அங்கங்கே வந்து இது வந்து சுடக்கு தக்காளி வந்து செடியாகவோ மிளகாய் செடி மாதிரி இருக்கும். பூனா புடுக்கு பழம், குரங்கு பழம்ன்றது இந்த பழத்தை வந்து வேலி போட்டு அவ்வளோ ஒரு அற்புதமாக வச்சுருக்கு பார்த்தீங்களா. இது வந்து கொடி கொடியாக படர்ந்து குடிக்குடியாக அப்படியே படர்ந்து வந்து முள்ளுகள் வேலியில் வந்து கிடக்கக்கூடிய இந்த பழம், சரிங்களா? அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சுவையாக இருக்குது நண்பர்களே. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து வீடியோ போடுவதற்கும் எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது நண்பர்களே. ஓகே, தேங்க்யூ நண்பர்களே.